Hello friends, welcome to Codebinx. So ninga java pudusa kathuka vanda beginners ah irundinga so nama vandu java tutorials vandu basics la irundhu nariya videos vandu post pannirukom so andha video ninga paakalena keela description la link kuduthiruken poi check pannikeenga ungalku romba useful ah irukum so indha video la nama paaka poradhu methods in java so indha video la na rendu vishayatha main ah focus panna poren onnu மெத்தட்னா என்ன இன்னொன்று மெத்தட் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க ஓகேங்களா ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மெத்தட்ஸ்னால் என்ன அதுக்கு சிம்பிள் டெஃபினேஷன் கொடுக்குறேன் பாருங்கள் எ பிளாக் ஆஃப் கோட்ஸ் எக்ஸிக்யூட்டட் வென் இட் இஸ் கால்டு இதோட மீனிங் என்னென்னா பிளாக் ஆஃப் கோட்ஸ்னால் ஒன்றும் இல்லை இப்போ இது பாருங்கள் செட் பிராக்கெட் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே எழுதுகிற கோடு தான் நான் வந்து பிளாக் ஆஃப் கோட்ஸ்னு சொல்லுவேன் இந்த கோடு எப்போ ரன் ஆகுனா நம்ம எப்போ இந்த கோடை வந்து கால் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இந்த செட் ஆஃப் லைன்ஸ் வந்து ரன் ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் இந்த கோடு வந்து ரன் ஆகாது ஓகேங்களா ஸோ இப்போ மெத்தட்ஸோட ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மெத்தட்ஸ்னால் என்ன டெஃபினேஷன் பார்த்துட்டோம் ப்ளஸ் வந்து அதோடய அட்வான்டேஜ் என்னென்னா கோடு ரீயூசபிலிட்டி அப்புறம் க்ளீன் கோடுன்னு சொல்லுவாங்க ஸோ கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் க்ளீன் கோட் இது ரெண்டுமே மெத்தட்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்காக தான் மெத்தட்ஸை கண்டுபிடிச்சாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம மெத்தட் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ரெண்டு ப்ரோக்ராம் நான் வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் எக்லிப்ஸில் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் என்ன ரைட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த எம்ப்ளாயிஸோட சேலரி வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு மூணு எம்ப்ளாயியோட டேட்டா மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மிஸ்டர் அருண் வருண் அப்புறம் ஜான் ஓகேங்களா ஸோ சேலரி கேல்குலேட் பண்ணுறது நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும் ஒன்று பேசிக் சேலரி இன்னொரு அலவன்ஸ் ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் சேலரி ஸோ இந்த லைன்ஸ் வந்து என்ன தரும் ஸோ டோட்டல் சேலரியில் கேல்குலேட் பண்ணியாச்சு இந்த சேலரியை இப்போ நான் வந்து ஷோ பண்ண போகிறேன் சேலரி ஆஃப் அருண் வந்து இந்த டோட்டல் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் இதில் ஷோ ஆகும் அது மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வருணோட சேலரியை மிஸ்டர் வருணோட சேலரியை கேல்குலேட் பண்ணிட்டோம் அதோட மிஸ்டர் ஜானோட சேலரியை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் இதோட அவுட் புட்டை பாருங்கள் எஸ் இதோட சரி ஓகே ஸோ இதில் பாருங்கள் இதோட அவுட் புட் வந்து சேலரி ஆஃப் வரும் சேலரி ஆஃப் வரும் சேலரி ஆஃப் ஜான் இது மூணுமே வந்து ஷோ பண்ணுது ஓகேங்களா அப்புறம் இது வந்து வித்தவுட் யூஸிங் மெத்தட்ஸ் ஸோ இப்போது இதில் வந்து உங்களுக்கே பார்த்தா புரியும் இங்கே பாருங்கள் இந்த ஃபோர் லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து நான் திருப்பி நான் வந்து யூஸ் அதாவது திருப்பி நான் ரைட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம சின்ன கம்பெனினா பரவாயில்ல இதுவே நம்ம ஒரு பெரிய கம்பெனிக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு 1000 எம்ப்ளாயிஸுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபோர் லைன்ஸு திருப்பி நீங்கள் எழுதிட்டே இருக்கணும் அப்போ வந்து அது 4000 லைன்ஸாக மாறிடும் ஸோ ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே ஃபீல் ஆகுது இதுக்கு தான் வந்து மெத்தட்ஸை கண்டுபிடிச்சாங்க மெத்தட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபோர் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு செட் ஆஃப் பிளாக்ஸில் எழுதிடுவாங்க இங்கே பாருங்கள் ஸோ இந்த ஃபோர் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை வந்து ஒரு செட் ஆஃப் பிளாக்கில் எழுதிடுவாங்க இந்த பிளாக்கை நம்ம வந்து கால் பண்ண இந்த பிளாக்கை நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் இந்த பிளாக்கை வந்து திருப்பி கால் பண்ணி இந்த கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அது பேர் தான் வந்து கோடு ரீயூசபிலிட்டி வந்து அச்சீவ் பண்ணுறது இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட் லைனோட மீனிங் அட்வான்டேஜ் இது தான் கோடு ரீயூசபிலிட்டி ஓகேங்களா ஸோ நம்ம வந்து திருப்பி அந்த லைன்ஸ் எழுதுல அதை வந்து ஒரு செட் ஆஃப் பிளாக்ஸில் போட்டுட்டு அந்த பிளாக்கை வந்து நம்ம திருப்பி கால் பண்ணி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ப்ரோக்ராமே இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்னொரு மெத்தட் நான் தனியாக எழுதிட்டேன் அந்த மெத்தடுக்கு நேம் வந்து டிஸ்பிளேன்னு வச்சுருக்கேன் ஸோ அந்த மெத்தடுக்கு வந்து நான் மூணு பேராமீட்டர்ஸ் வந்து வாங்குகிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு டோட்டல் சேலரி கேல்குலேட் பண்ணுறது எனக்கு ரெண்டு வேல்யூ தேவைப்படும் ஒன்று அவங்களோட பேசிக் சேலரி இன்னொரு அவங்களோட அலவன்ஸ் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து எங்கே கால் பண்ணுறோமோ அங்கேருந்து நம்ம சென்ட் பண்ணோம் இந்த மெத்தடுக்கு ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூஸ் அதை வாங்கி இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி அது ரெண்டும் இந்த ரெண்டு வேல்யூ டோட்டல் பண்ணி அது வந்து டோட்டல் சேலரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது அந்த டோட்டல் சேலரி வேரியபிளை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேலரி யாரோடதுன்னு நம்ம டிஸ்பிளே பண்ணோம்ல அதுக்கு தான் நான் நேமும் சேர்ந்து வாங்குகிறேன் ஓகேங்களா ஸோ இங்கே நேம் வேரியபிளும் சேர்ந்து வாங்குகிறேன் ஸோ இங்கே நேம் ஆஃப் யாரோட நேமோ அவங்க ப்ளஸ் வந்து அவங்களோட சேலரி வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த இப்போது இந்த மெத்தட் ரைட் பண்ணியாச்சு இந்த மெத்தடை நான் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு மெத்தடை ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸை நான் ஆக்சஸ் பண்ண மாதிரி தான் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணணும் அப்போ தான் அந்த மெத்தடை நான் கால் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ
இதுதான் அதோட சின்டாக்ஸ் ஓகேங்களா. இப்போ ஆப்ஜெக்டை ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் இது தான். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அந்த வீடியோஸில் நான் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் டீட்டெயில்டாக. இப்போ வந்து இதோட சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சுங்க. இது வந்து கிளாஸோட நேம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வேரியபிள், ஆப்ஜெக்ட் நேமு ஈக்குவல் டு நியூன்றது கீவேர்டு, அது வந்து மெமரி அலோகேட் பண்ணுறது, ப்ளஸ் இந்த கிளாஸோட நேம் தான் இங்கேயும் எதுவும் ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போது இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் டாட் எந்த மெத்தட் நம்மளுக்கு வேணுமோ அந்த மெத்தட் நேமு ப்ளஸ் அங்கே தேவைப்படுற அந்த பேராமீட்டர்ஸ் என்னென்ன வேல்யூலாம் தேவைப்படுதோ அந்த வேல்யூஸை நம்ம இங்கேருந்து இங்கே சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ என்ன தேவைப்படுது, அவங்களோட நேம், எம்ப்ளாயோட நேம், அப்புறம் அவங்களோட பேசிக் சேலரி, அவங்களோட அலோவன்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த லைனை வந்து கம்பைலர் பார்த்த உடனே இது என்ன பண்ணுன்னா ஆப்ஜெக்ட்ன்றது என்னென்னு பார்க்கும். ஸோ ஆப்ஜெக்ட்ன்றது இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட், டாட் டிஸ்பிளேன்றது ஒரு மெத்தட் அவங்க கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ் அதை பார்த்த உடனே இந்த வேல்யூஸை வந்து இந்த வேல்யூவை கூட பைண்ட் பண்ணும் ஓகேங்களா. இப்போ இந்த அருணை வந்து இந்த நேமில் பைண்ட் பண்ணோம், ப்ளஸ் இந்த வேல்யூஸ் ரெண்டுமே வந்து இந்த வேரியபிளாக கூட நம்மளுக்கு பைண்ட் பண்ணோம். ஸோ இப்போது இதோட ஒரு மெசேஜ் இங்கே ஒன்று சொல்கிறேங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சென்ட் பண்ணுற அந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் ஓகேங்களா. அப்புறம் நம்ம வேல்யூஸ் எங்கே வாங்குகிறோமோ அது பேர் வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த இப்போது இந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக இங்கே வந்து பைண்ட் ஆகிடும் ஓகேங்களா. இது வந்து ரெண்டு விஷயத்தை செக் பண்ணும், ஒன்று வந்து மெத்தட் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும், நெக்ஸ்ட்டு இங்கே எத்தனை பேராமீட்டர்ஸ் சென்ட் பண்ணுறோம் அதோட டேட்டா டைப்பும் செக் பண்ணும். இது வந்து அருண்ன்றது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து அது செக் பண்ணும். ஸோ ரெண்டு வேல்யூஸும் அதை வந்து செக் பண்ணிவிட்டு இங்கே பைண்ட் பண்ணும். இப்போ இந்த வேல்யூ வந்து உள்ளே நம்ம யூஸ் பண்ணி அதோட அவுட்புட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ரெண்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணும். அப்புறம் இந்த ப்ரோக்ராமில் ஒரு விஷயத்தை இங்கே பாருங்கள், அதே அவுட்புட் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுது. இந்த ப்ரோக்ராம் ரெண்டு விஷயத்தை நோட் பண்ணோம், ஒன்று வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, இன்னொன்று இந்த செட் ஆஃப் பிளாக்ஸை வந்து நான் எத்தனை வாட்டி வேணாலும் கால் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த மெத்தடை எத்தனை வாட்டி வேணாலும் கால் பண்ணிகிட்டே போகலாம், 1000 times இது வந்து கால் ஆகும். பட் நம்மளுக்கு வந்து 1000 lines of code அதாவது அதோடய லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து குறையுது ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஒரு வாட்டி தான் எழுதுகிறோம், பட் இதை கால் பண்ணுறது நிறைய வாட்டி நம்ம கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் மெத்தட்ஸ்க்கான மெயின் அட்வான்டேஜ். இப்போ கோடை வந்து உங்களுக்கு க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா நாய்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் அதை ஐம் சாரி. அப்புறம் வந்து இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம், அது வந்து இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் பூப்ஸ் கான்செப்ட் போகலாம், அது வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஸோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.